கார்த்திகை தீபம் என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம் சர்வாலய தீபம் தீப வழிபாடு கார்த்திகை தீபம் என்கின்ற விரதம் இன்றைக்கு இருக்குது. நான் நேற்றே இதை பற்றி பேசியிருந்தேன். மூன்று சர்வாலய தீபம் ஒன்று இருக்குது, குமாராலய தீபம் ஒன்று இருக்கு, விஷ்ணுவாலய தீபம் இருக்கு. சில நேரம் இதில் ரெண்டு மூன்று ஒன்றா வரும், தனித்தனியாக வரும். இந்த வருஷம் தனித்தனியாக வந்திருக்கின்றது. எப்போ கலண்டரில் சர்வாலய தீபம் என்று போட்டிருக்கணுமோ அன்றைக்குத்தான் அம்மன் கோயில் உட்பட எல்லா ஆலயங்களிலும் தீப வழிபாடு நடக்கும். முருகன் விஷ்ணு ஆலயங்கள் தவிர்ந்த ஏனைய ஆலயங்களில் சர்வாலய தீபத்தன்று நடக்கும். அன்றைக்குத்தான் நாங்கள் வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும். எப்போ சர்வாலய தீபம் வீடுகளில் தீபம்னு போட்டால் அன்றைக்குத்தான் கார்த்திகை தீப விரதத்தை வீட்டில் கொண்டாட வேண்டும். இந்த முறை 18ஆம் தேதி சர்வாலய தீபமும் 19ஆம் தேதி குமாராலய தீபம் முருகன் ஆலயங்களில் 19ஆம் தேதி கார்த்திகை தீப வழிபாடு நடக்குது. அதே நேரத்தில் விஷ்ணுவாலயத்தில் 20ஆம் தேதி சர்வாலய 20ஆம் தேதி விஷ்ணுவாலய தீபம் நடக்குது. அப்போ இந்த முறை மூன்றும் தனித்தனியாக வந்திருக்கு. அப்போ இன்றைக்கு என்ன, வீடுகளில் தீபம், சிவன் கோயில் உட்பட மற்ற அனைத்து ஆலயங்களும் இன்றைக்கு தான் சொக்கப்பானை எரித்து தீப வழிபாடு செய்யக்கூடிய நாட்களாக கொண்டாடப்படுகின்றது. இப்போ கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் வீட்டில் இதை எப்படி கொண்டாடலாம், 10 வகையான தீப வழிபாட்டை பற்றி நான் பேசி கொண்டிருந்தேன். அதில் முதலாவது ஆவலி தீபம், வரிசையாக தீபங்களை அடுக்கி வழிபாடு செய்வது. அலங்கார தீபம், கோலம் போட்டு அதை சுற்றி தீபம் அடுக்கி வழிபாடு செய்கிறது. சித்திர தீபம், சுவாமி உருவங்களை வளைஞ்சு அதை சுற்றி தீபமேற்றி வழிபாடு. இது மூன்றையும் நான் சொல்லிட்டேன். இன்றைக்கு மாலா தீபம் என்கின்ற நாலாவது விஷயம். மாலா தீபம்ன்றா என்னென்னா, மாலை மாதிரி சுவாமிகளுக்கு போடக்கூடிய மாலைகள் தெரியும், மாலை மாதிரி அந்த மாலையினுடைய ஷேப், அந்த உருவம் வரக்கூடிய விதத்தில் தீபங்களை அடுக்கி வழிபாடு செய்வது மாலா தீபம்னு சொல்கிறது. இந்த மாலா தீபம் என்ன பலனை தருமண்டா, உங்களோட வீட்டில் திருமணமாகாத பெண்கள் இருந்தால் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டாகும். திருமண பலத்தை தரக்கூடியது, திருமண வாய்ப்பை தரக்கூடியது மாலா தீபம். நல்லா பாருங்க, திருமணம்ண்டா மாலை மாற்றுறது. அந்த மாலையை தீப வடிவில், தீபத்தை மாலை வடிவில் அடுக்கிட்டு அதை வழிபாடு செய்தீர்களாக இருந்தால் மாலா தீபம். இதன் பலன் என்ன, வீட்டில் திருமணமாகாத பெண்கள் இருந்தால் இந்த தீப வழிபாடு. வீட்டில் 10 வகையான தீப வழிபாடுகளை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த 10 வகையான தீப வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயா, என்னோட வீட்டில் கல்யாணமாகாத பெண்கள் இருக்குது ஐயா, என்னுடைய மகளுக்கு திருமணம் பார்க்குறேன்னு சரி வருதில்லை, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மாலை வடிவில் தீபத்தை அடிக்க வழிபாடு செய்ய வேண்டும் மாலா தீபம். அடுத்தது வந்து அடுக்கு தீபம். அதாவது அடுக்கு தீபம் என்றால், முதல்ல ஒரு தீபம், பிறகு 8 தீபம், பிறகு 12 தீபம், இப்படி தீபங்களை வரிசையாக அடுக்கு தீபம் கோயிலில் காட்டுவாங்கள் அடுக்கு தீபம், அதைத்தான் அடுக்கு தீபம்னு சொல்கிறது. இந்த அடுக்கு தீபம் செய்தால் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வீட்டில் முன்னேற்றத்திற்காக எதிர்பார்த்துருக்கீங்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் வேணும், கல்வியில் முன்னேற்றம் வேணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேணும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வேணும். இந்த மாதிரி முன்னேற்றம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அடுக்கு தீபம், முதல் அடுக்கில் 1 தீபம், 2வது அடுக்கில் 8 தீபம், 3வது அடுக்கில் 16 தீபம், 4வது அடுத்துல 24 தீபம், அடுத்த அடுக்கில் 48 தீபம், அடுத்த அடுக்கில் 64 தீபம், கடைசியாக பெருசாக உள்ள அடுக்கில் 108 தீபங்கள் வரும். இதை சொல்கிறது அடுக்கு தீபம்னு சொல்லி. இது வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய தீப வழிபாடு. இப்போ இந்த 5 தீபமும் வீட்டுக்கு உள்ளே ஏற்றக்கூடிய வழிபாடு. நான் சொல்லியிருக்கேன் 10 தீப வழிபாடை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த 10ல் 5 தீபம் வீட்டுக்குள்ளேயும், மீதி இருக்கக்கூடிய 5 தீபம் வீட்டுக்கு வெளியிலையும் ஏற்றக்கூடிய தீப வழிபாடு. ஆகாச தீபம், ஆகாச தீபம்னா என்ன, வீட்டுக்குள்ளே எல்லாம் ஏற்றினதுக்கு பிறகு வீட்டுக்கு வெளியில் கூரைக்கு மேலே அல்லது மொட்டை மாடி போன்ற இடத்துல தெற்கு திசை நோக்கி ஒரு தீபத்தை ஏற்றி வையுங்க. வீட்டு கூரையில் அல்லது வீட்டில் உயரமான பகுதியில் அல்லது மொட்டை மாடியில் தெற்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றுங்கோ. இந்த தீபத்துக்கு பேர் ஆகாச தீபம்.
இது என்ன செய்யும்? இறந்து போன முன்னோர்களின் ஆசியை உங்களுக்கு பெற்றுத்தரும். நாங்கள் எங்களுக்காக மட்டும் செய்யாமல் இந்த தீப வழிபாடு இந்து மதம் பாருங்க எவ்வளவு அழகா எல்லாம் சொல்லி தருதுண்டு. முன்னோர்களுக்காகவும் தீப வழிபாடு, முன்னோர்களுடைய ஆசி வேணுமா? எங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குதா? பித்ருதோஷத்தினால் பலவிதமான தொல்லைகளை அனுபவித்து கொண்டு வருகின்றோமா? நான் சொன்னேன், பித்ருதோஷம் இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. வீட்டில் வெச்ச இடத்துல வெச்ச பொருள் இல்லாமல் தேட வேண்டிய சூழ்நிலை, அடிக்கடி பொருள்கள் காணாமல் போக துளைந்து போகக்கூடிய வாய்ப்பு, நிம்மதி இல்லை. காரணம் இல்லாமல் கணவன் மனைவி இடையே சண்டை, வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை. செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை, ஆரோ செய்த தவறு ஆரோடியோ போல நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இந்த மாதிரி பித்ருதோஷம் இருக்கக்கூடியவர்கள் மொட்டை மாடி வீட்டுக்கு மேல் ஆகாச தீபம், ஒரே ஒரு தீபம் தெற்கு திசை நோக்கி ஆகாச தீபத்தை ஏற்றுங்கோ. அதுக்கு பிறகு ஜலதீபம், ஜலதீபம்னா உங்களுக்கு தெரியும், ஜலம் என்றால் தண்ணீர்ன்னு தெரியும். ஒரு தொட்டியில் தண்ணியை விட்டு அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டு வீட்டுக்கு வெளியில் பாத்திரத்தில் தண்ணியை விட்டு அதுக்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றி மிதக்க விட்டீர்களாக இருந்தால் இதுக்கு பேர் ஜலதீபம். ஜலதீபம் என்ன செய்யும்? நோய்களில் இருந்து உங்களை காப்பாற்றும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். இதுக்கு ஜலதீபம். அதுக்கு பிறகு நௌகா தீபம்னு ஒரு தீபம் இருக்குது, இதுவும் ஜலதீபம் மாதிரி. ஒரு சட்டியில் தண்ணியை எடுத்து ஒரு படகு அல்லது கப்பல் மாதிரி ஒன்றை செஞ்சு அதுக்கு உள்ள தீபத்தை ஏற்றி மிதக்க விட்டீர்களாக இருந்தால் இது நௌகா தீபம். இது என்ன செய்யும்? வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தி தரும். நீங்கள் யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் ஐயா, கனடாவுக்கு போகணும், லண்டனுக்கு போகணும், சவுதிக்கு போகணும், ஒரே தடையாக இருக்குதுண்டா, இந்த நௌகா தீபத்தை வீட்டில் ஏற்றுங்கள். ஒரு பாத்திரம், ஒரு அகலமான பாத்திரம் அல்லது தொட்டி அல்லது ஒரு நீர்நிலைகளில் என்ன செய்யுங்கள், ஒரு ஓடம் மாதிரி பேப்பர்லேயோ ஏதோ ஒன்றை செஞ்சு அல்லது பிளாஸ்டிக்கில் ஒரு ஓடத்தை வாங்கி அதுக்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபம் அந்த ஓடத்தில் மிதந்து வந்தால் உங்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும், வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் நௌகா தீபம். இது வந்து எட்டாவது தீபம். ஒன்பதாவது கோபுர தீபம், கோயில் கோபுரத்துக்கு மேலே ஏற்றி வைக்கக்கூடிய தீபம். இதுவும் ரொம்ப விசேஷமானது. ஆலயங்களில் எல்லாம் கோயில் கோபுரத்துக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றி வைத்தால் இதற்கு பேர் கோபுர தீபம். இந்த தீபத்துக்கு என்ன பலன்? இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்தால் தொற்று நோய்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை. அதை இப்போ நாங்கள் யோசிக்கணும். இப்போ நாங்கள் வாழுகிற காலம் தொற்று நோய், கொரோனா வந்து ஒரு மிகப்பெரிய தொற்று நோயாக இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் உலகம் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கோபுர தீபத்தின் பலன் தொற்று நோய் நீங்கும். அதனால் ஆலய செய்யக்கூடியவர்கள், ஆலயத்தில் உள்ள குருமார்கள் எல்லாம் கண்டிப்பாக கோபுரத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு தொற்று நோயில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும், கொரோனாவில் இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கொரோனா போன்ற நோய்கள் வராமல் இருக்க வேண்டும், இந்த கொரோனாவில் வந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று இந்த கார்த்திகை தீப வழிபாட்டில் கோபுரத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி இந்த நீங்கள் வழிபாடை செய்து வரலாம். இது கோபுரத்தில் ஏற்றக்கூடிய தீபம் ஊருக்கே நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த கொரோனா போன்ற காலங்களில் இதை நாங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு சர்வ தீபம்னு ஒன்று இருக்குது. சர்வ தீபம் என்றா வீட்டில் எல்லா இடத்திலையும் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது சர்வ தீபம். வீட்டில் எல்லா பகுதியில் எல்லா ரூம்லையும் ஒவ்வொரு தீபமாவது ஏற்றுங்கோ. இதை நாங்கள் செய்யக்கூடிய வசதி உள்ளவர்கள் 108 தீபத்தை எடுத்து வீடு ஃபுல்லாக ஏற்றுங்க. ஒவ்வொரு கதவுக்கு பக்கத்துலேயும் இஞ்சால் உண்டு, அங்கால் உண்டு. வீட்டில் எத்தனை கதவு எத்தனை நிலைவாசல் இருக்கோ எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு தீபம். சாமி படத்தில் தீபம், வீட்டுக்கு வெளியில் தீபம், உள்ள தீபம், இந்த மாலா தீபம், சித்திர தீபம், இந்த மாதிரி கோலம் போட்டு அதில் எத்திர தீபம், அலங்கார தீபம், இந்த மாதிரி தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்தால் வீட்டில் மகாலட்சுமி பரிபூரணமாக வாசம் செய்வாள். தீப வழிபாடு வந்து தீபத்தில் மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணி வழிபாடு செய்கிறது வந்து இந்துக்களின் மரபு. கார்த்திகை தீபம் மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிக்கும் வீட்டில் பின்னேறம் 6 மணி, சூரியன் உதயமாகக்கூடிய 6 மணிக்கும் சூரியன் மறையக்கூடிய 6 மணிக்கும் தீபம் வீட்டில் எரிந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள்.
மகாலட்சுமி வீட்டிலே நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டுமாக இருந்தால் சூரியன் உதிக்கேக்குள்ள தீபம் இருந்து வரவேற்க வேண்டும். சூரியன் மறையேக்குள்ள தீபம் இருக்க வேண்டும். சூரிய உதய காலம் என்று சொல்லக்கூடிய காலை 6 மணி மாலை 6 மணி உங்களுடைய வீட்டிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் மகாலட்சுமி அந்த இடத்துல நிரந்தரமாக வாசம் செய்வாள். வீட்டிலே இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் முழுமையாக நீங்கும். தரித்திரங்கள் இல்லாமல் போகும். வீண் விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். வீட்டில் செல்வம் தங்கும். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையாக வாழ்வார்கள். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். பிள்ளைகள் நல்லாக கல்வி கற்பார்கள். குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சாந்தமும் சந்தோஷமும் ஓங்கி நிற்க வேணுமா இருந்தால் தீப வழிபாடு செய்யுங்கோ. பௌர்ணமி அன்றைக்கு கட்டாயம் தீபம் ஏற்ற வேண்டும். பௌர்ணமி அன்றைக்கு வீட்டில் உள்ள தீபங்கள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்ய வேண்டும். அக்னி என்பது எங்களுடைய எங்களோட நிறைய தொடர்பு இருக்குது. கல்யாண வீடுன்றாலும் அக்னி, செத்த வீடுன்றாலும் அக்னி, பிள்ளை பிறந்தாலும் அக்னி. அக்னி என்பது நல்ல விஷயம். எனவே அடியார்களே, இந்த கார்த்திகை தீபத்தன்று வீடுகளில் சர்வாலய தீபத்தன்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்து நீங்கள் எல்லோரும் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.